ஸ்பைசி ஆலு பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கப் ஸ்வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இது வந்து அஜ்வைன் சீடு ஓமம் வாங்க. இது இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடுங்க. நம்ம அதுக்குள்ளே பொட்டேட்டோ ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரா, இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். ஆனியன் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் சாப் பண்ணது. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். 3 பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதிலே நம்ம ஆனியனை கட் பண்ணதை ஆட் பண்ணிடலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் ஃப்ரை ஆனதும் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். அதிலே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம், கட் பண்ணி வச்சது. ஃப்ளேம் மீடியம் வச்சுட்டு நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், எல்லாமே ஆட் பண்ணி அந்த ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போட்டோம். சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேன். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், நீங்கள் இப்படியே ஃப்ரை பண்ணுங்க போதும். இதில் மேஷ்டு பொட்டேட்டோஸ், 3 பொட்டேட்டோஸ் எடுத்திருந்தேன். இதெல்லாமே ஆட் பண்ணிடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியில் ஃபைன் சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம், கொத்தமல்லி இலை. ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு, வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சப்பாத்தி மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பெரிய பவுல் மாவு எடுத்துக்கலாம். சாஃப்டாக தேய்க்கணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க மசாலாஸ் எல்லாம் வெளியே வந்துடும். தவா சோட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஆயில் அர்கி ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டா போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஃப்ளிப் பண்ணி எடுத்துடலாம்.
ஸ்பைசி ஆலு பரோட்டா ரெடி. கர்டு பிக்கிள் நீங்கள் சாப்பிட்லாம்.